அனைவருக்கும் வணக்கம். பத்தினி கோட்டத்தின் இரண்டாம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாகம் ஒன்றின் தொடர்ச்சியாக அத்தியாயம் 75 மற்றும் 76. குடதிசைவானில் தங்கப்பாலம் உருகிக் கொண்டிருக்க குணதிசை விண்ணில் நீலவண்ண பெருவெள்ளம் பாய்ந்து கொண்டிருந்தது. தென்திசை துரியத்தில் முத்துப்பொதிகள் அம்பாரமிட்டு குவிய வடதிசை வான்பரப்பில் கரிய பாறைகள் உருண்டு கொண்டிருந்தன. சுரும்புகள் சுருதி கூட்டி சுகானந்த கீதம் பாடிய அந்த மனானந்த மாலை வேளையில் எங்கிருந்தோ பறந்து வந்த பொன் வண்டு ஒன்று பாண்டியரின் புகழாபரணம் அரண்மனையைச் சார்ந்த அழகிய சோலையினுள் இசைக்கோலமிட்டுக் கொண்டே புகுந்தது. குரா, கோங்கம், கசருத்தி, வேங்கை, வெண்கடம்பு, சுரபொன்னை, மஞ்சடி, மகிழம், மருதம், சேடல், செண்பகம், பாதிரி முதலான கோட்டுப்பூக்கள் குலுங்கும் மரங்கள் ஒரு பக்கம், குறுக்கத்தி, செம்முல்லை, வெம்முல்லை, முசுண்டை, அதிரல், வெள்ளை கூதாளம், வெட்பாலை முதலான சிறு பூக்களை சுமந்த செடிகள் மற்றொரு பக்கம், பகன்றை, பிடவம், மயிலை முதலான வண்ணப்பூக்கள் சொரியும் கொடிகள் இன்னொரு பக்கம் என்று இவ்வாறு பாங்குடன் செழித்து வளர்ந்து எழிலும் மனமும் கொழித்துக் கொண்டிருந்த அந்த சோலையைக் கண்டு உற்சாகம் தலைக்கேறிய பொன்வண்டு நல்லதொரு மலரணையில் படுத்து சுகம் காண நாட்டம் கொண்டு பரவச போதையுடன் அங்கும் இங்குமாக பறந்து வர ஆரம்பித்தது. முல்லை மலரா? அது வேண்டாம். முனை சிவந்த செண்பகமா? அதுவும் வேண்டாம். செவ்வந்தி மலரா? வேண்டாம் வேண்டாம். செங்கழு நீர் புஷ்பமா? உடல் உறுத்தும். மாதுளை மலரா? மனம் இருக்காதே. நீலோற்பவ மலரா? எங்கே எங்கே, அதில் நெஞ்சை எள்ளும் மனம் உண்டு, தேனும் உண்டு, மெத்தென்ற மென்மையும் உண்டு, அழகும் உண்டு, மென்னுடலை சாய்ப்பதிலே கொள்ளை இன்பம். நீலோற்பவம் எங்கே, நீலோற்பவம் எங்கே? அதோ அழகு சொரிய அலர்ந்து நிற்கும் இரு நீலோற்பவ மலர்கள். வேகமாக பறந்து வந்த பொன்வண்டு அந்த இரு மலர்களையும் வேட்கையுடன் நெருங்கியது. அடுத்த கணம், ஆ வண்டு, வண்டு என்று தனது நீலோற்பவ நேத்திரங்களை படபடவென இமைத்து கரங்களால் மூடிக்கொண்டு கிரீச்சிட்டாள் சோழ இளவரசி இளங்கோ பிச்சி. கலகலவென்ற சிரிப்பொலி. அரண்டு மிரண்டு கண்களை பொத்திக் கொண்டு எழுந்து நின்ற இளங்கோ பிச்சி இந்த சிரிப்பொலி கேட்டு மேலும் நடுங்கியவளாக பின்னால் திரும்பினாள். இவ்வளவு நேரம் அவள் சிந்தனையில் ஆழ்ந்து அமர்ந்திருந்த சிறியதொரு தடாக கரையை நோக்கி சிரித்த முகத்துடன் தயங்கி தயங்கி வந்து கொண்டிருந்தான் பல்லவ இளவரசன் கோவிந்தவர்மன். வியப்பும் திகைப்புமாக கண்களை மலர்த்தி அவனை ஏறிட்டு நோக்கினாள் இளங்கோ பிச்சி. கோடை வெயிலில் வாடி துவண்ட பசலை கொடியென இழைத்து களைத்திருந்த அவள் அந்த ஒரே கணத்தில் வருஷ ருது கண்ட செங்கதலி குறுத்து போல மகிழ்ச்சி தளதளப்புடன் நிமிர்ந்தாள். மாவீர பழையாறைச்சோழரின் மகளா? ஒரு சின்னஞ்சிறு பொன்வண்டை பார்த்து இப்படி பயந்து நடுங்குவது என்னால் நம்பவே முடியவில்லையே என்று குறும்பு புன்னகையுடன் கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்து நின்றான் கோவிந்தவர்மன். நீலோற்பவ மலர்கள் என்று நினைத்து ஏமாந்த பொன்வண்டு அங்கே திடீரென்று எழுந்து அலறல் ஒளியால் மிருச்சியுற்று பறந்து ஓடியதைக் கண்டு நானே தலை குனிந்த இளங்கோ பிச்சி தன் எதிரே நின்ற கோவிந்தவர்மனை ஆசை பொங்க கடைக்கண்ணால் நோக்கினாள். அடுத்த கணமே அவள் முகம் வெளுத்து சிரித்தது. தனக்கு அறிமுகம் இல்லாத ஓர் அந்நியனை பார்த்து விட்டது போன்ற வெறுப்பு உணர்ச்சி மேலிட்டவளாக முகத்தை சுழித்து பூவுடலை கூனி குறுக்கிக் கொண்டு விரிட்டென்று ஓடிப்போய் ஒரு செவ்வந்தி மலர் செடியறியில் ஒடுங்கி நின்றாள். என்ன மோசமான நெஞ்சம் எனக்கு! இந்த பொல்லாத மனிதரை பார்த்து கொஞ்சம் கூட தன்மான உணர்ச்சியின்றி புலாகிதமடைய முற்படுகிறதே அது. அன்றொரு நாள் அந்த ஆலம்பாக்கம் இல்லத்தில் ஆயிரம் ஆயிரம் இன்பக் கனவுகளோடு காத்திருந்த என்னை திரும்பியும் பார்க்காமல் அத்தனை வெறுப்பும் முறைப்புமாக அலட்சியப்படுத்திவிட்டு போனாரே, அதை இதற்குள் மறந்துவிட்டதா என்ன? அதுதான் மறந்து போனாலும் அன்று மாலை பாண்டிய மன்னரின் முன்னிலையில் எனது காதுபட எனது அருமை தந்தையை இழித்து பேசியதும் அல்லாமல் என்னையும் எரித்து விடுவது போல வெறித்து நோக்கி முகத்தை திருப்பிக் கொண்டாரே, அதையாவது நினைத்து பார்க்க வேண்டாமா? இவ்வளவையும் மறந்துவிட்டு இந்த இருதயமில்லா மனிதரை இப்போது இத்தனை ஆவலுடன் பார்த்து மகிழ எப்படி துணிந்தன எனது கண்கள்! கண்கள்தான் தவறளித்தன என்றால் மானாபிமானம் மிக்க வீரச்சோழிய குலத்தின் இரத்தத்தில் ஊறி வளர்ந்த என் நெஞ்சம் கூடவா அந்த தவறை செய்வது? தன்னைத்தானே நொந்து கடிந்து கொள்கிறவள் போல தனது நெஞ்சத்தை ஒரு கையால் அழுத்தி பிடித்துக் கொண்டு வீம்பும் வெறுப்புமாக விரைத்து நின்றாள் இளங்கோ பிச்சி. சோழ இளவரசியாருக்கு என் மேல் அளவற்ற கோபம் என்று நினைக்கிறேன். அப்படித்தானே என்று இளநகை கலவையிட்ட குரலில் தயக்கத்துடன் கேட்டுக்கொண்டே அவள் அருகில் நெருங்கி வந்த கோவிந்தவர்மன் திடுக்கிற்று ஓரடி பின்னால் நகர்ந்தான். கோபக்கனல் பறக்க வெடுக்கென்று திரும்பி அவனை விழித்து நோக்கிய இளங்கோ பிச்சி அங்கிருந்து சடாரென பாய்ந்து போய் ஒரு மாதுளஞ்செடி அருகில் மறைந்து நின்றாள்.
அவன் மனம் அதிர்ந்தது. வெட்கத்தால் தலை தானாகவே கவிழ்ந்தது. அங்கு நிற்கவும் அச்சப்படுகிறவன் போல மெல்ல மெல்ல பின்னோக்கி நகர்ந்தான். அவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது என்றே அவனுக்கு தோன்றவில்லை. அவள் எவ்வளவுக்கு எவ்வளவு கனிவும் கொலைவும் கொண்டவளோ அவ்வளவுக்கு அவ்வளவு வீம்பும் பிடிவாதமும் நிறைந்தவள் என்பதை அவன் நன்கு அறிவான். ஆயினும் அவளுடைய கோபதாபங்களை போக்குவதற்கான வழிமுறைகளையும் அவன் அறிந்தே வைத்திருந்தான். ஒரு கேலி பேச்சு, ஒரு கொஞ்சும் மொழி, ஒரு அசட்டுச் சிரிப்பு, ஒரு பொய்யான அணைப்பு, ஒரு மென்மையான வருடல், இவற்றை கொண்டு அவளுடைய கோபம், குமுறல், வெடுக்கு, சிடுக்கு, வீம்பும் பிடிவாதம் எல்லாவற்றையும் நொடிப்பொழுதில் போக்கிவிடுவான் அவன். ஆனால் இன்றோ அந்த உடல் முறை உபாயங்களைக் கண்டு அவளை சமாதானப்படுத்தி விடலாம் என்ற துணிவும் நம்பிக்கையும் துப்புரவாக அற்றுப்போன நிலையில் அவளிடம் நெருங்கவோ அவளை நேருக்கு நேர் பார்த்து பேசவோ கூட அவன் அஞ்சி பின்னடைந்தான். புதிய ஊர், புதிய இடம், புதிய சூழல் என்பதால் இப்படி தைரியமிழந்து நிற்கிறானா, அல்லது அவளிடம் அவன் நடந்து கொண்ட முறை முற்றிலும் தவறானது என்பதை உணர்ந்து அந்த குற்ற உணர்ச்சியின் மனத்தாழ்ச்சியால் குமைந்து நிற்கிறானா? இவ்விரண்டு காரணங்களும் சரிதான் என்றாலும் இவற்றை விட இன்னொரு முக்கிய காரணமே அவனை அவளிடம் அத்தனை எளிதாக நெருங்க விடாமல் இழுத்து பிரித்து நிறுத்தியது. ஆம், அவளுடைய நெஞ்சில் இடம் பிடித்து தன் உயிர் காதலியாக வரித்துக் கொள்வதற்கு முன்னும் அந்த பேரு கிடைத்த பின்னும் அவளை பற்றி அவன் தெரிந்து வைத்திருந்தது எல்லாம் அவள் ஓர் அற்புத அழகி, இனிய சுபாவம் கொண்டவள், பூவினும் மெல்லிய இதயம் படைத்தவள், இசைக்கலையில் வல்லவள், தமிழ் இலக்கியத்தில் தேர்ந்தவள், சைவ சமயத்தில் ஆழ்ந்த பக்தி உள்ளவள், எளிமையை விரும்புபவள், இரக்க நெஞ்சம் பெற்றவள், அநீதி கண்டு பொறுக்காதவள், அன்புக்காக எதையும் தியாகம் செய்பவள், துன்பங்களை அனுபவிக்க தயங்காதவள், உணர்ச்சி வசப்பட்டு எந்த காரியத்தையும் துணிந்து ஆற்ற முற்படுகிறவள் என்பவைதாம். ஆனால் அன்று பாண்டிய பேரரசர் நெடுமாறர் முன்னிலையில் ஒரு நீண்ட பேச்சு பேசினாலே அதை கேட்ட பிறகுதான் அவள் அரசியல் துறையிலும் ஆழ்ந்த அறிவு பெற்றவளாக இருக்கிறாள் என்னும் உண்மை அவனுக்கு புலனாயிற்று. அரசியல் பேரறிஞர்களான மாமன்னர் நெடுமாறரும் மதியமைச்சர் குலச்சிறையாரும் கூட அவளுடைய அந்த அறிவார்ந்த பேச்சை கேட்டு பிரமித்து விட்டார்களே. அன்று முதல் அவளை பற்றி அவன் மனதில் ஒருவித அச்சமும் வினயமும் குடிபுகுந்து கொண்டன. அதனால் இத்தனை காலமாக அவனுக்கு சமநிலையிலே நின்று அவனுடன் எளிதாகவும் சகஜமாகவும் நெருங்கி உறவாடி வந்தவள் இப்போது திடீரென்று அவனுக்கு எட்டாத உயரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு அவனை குனிந்து நோக்குவது போன்ற ஒரு விசித்திர தாழ்மை உணர்ச்சியை தனக்குள்ளே அவன் வளர்த்து கொண்டான். அவளை பற்றிய எண்ணமே அவனுக்கு ஒரு பக்தியாகவும் புனித கனவாகவும் தோன்ற ஆரம்பித்தது. அவன் ஒரு மாவீரன், வீரத்தையே தெய்வம் என வழிபடுபவன். அறிவின் வழி சென்று சிந்திக்க அவனால் இயலும் என்றாலும், அதற்கான கல்வியும் பயிற்சியும் பெற்றவன்தான் என்றாலும், அவனிடம் இருந்த அபரிமிதமான வீர உணர்ச்சி அதை எப்போதும் பின்னுக்கு தள்ளியே வைத்திருந்தது. அதனால் அறிவின் வழி செல்ல வேண்டிய சமயங்களில் கூட அவன் உணர்ச்சி வழி செல்லவே முற்படுவான். எனவேதான் அவளுடைய அந்த அறிவார்ந்த பேச்சை கேட்டு வியந்து மகிழ்வதற்கு பதிலாக அதை வணங்கி போற்றி கொண்டே பின்னடையும் ஒரு விந்தை மனப்பான்மைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு விட்டான். இப்போதும் அத்தகைய உணர்ச்சி தலை தூக்கிவிடவே அவளிடம் சொல்ல வந்த சில பெரிய உண்மைகளை சொல்லவும் அவளது கோபத்தை தணிவிக்கவும் துணிவின்றி மரம் போல அப்படியே சமைந்து நின்றான். நேரம் நகர்ந்தது. மதுரை நகரில் உள்ள ஆலய மணிகள் எல்லாம் ஏனோ ஒரே சமயத்தில் ஒலிக்க தொடங்கின. அவற்றுடன் முரசொலியும் கொம்பொலியும் சேர்ந்து முழங்கின. அந்த ஒலிகளை கேட்டு பரபரப்பு அடைந்த கோவிந்தவர்மன் அங்கும் இங்குமாக திரும்பி பார்த்தான். பிறகு தனக்குத்தானே தைரியத்தை வரவழைத்துக் கொள்கிறவனைப் போல மெல்ல கனைத்தவாறு இளங்கோ பிச்சியை நோக்கி தயங்கி தயங்கி சென்றான். அவள் கொஞ்சமும் கோபம் தணியாதவளாக முன்போலவே விரைப்புடன் நின்று கொண்டிருந்தாள். இளவரசி, என்னை மன்னித்து விடு, தயை கூர்ந்து என்னை மன்னித்து விடு இளவரசி என்று தழுதழுத்த குரலில் கூறிக்கொண்டே அவள் பின்னால் போய் நின்ற கோவிந்தவர்மன் அவளது மூங்கில் போன்ற வலுவழுப்பான தோலை மெல்ல பற்றினான். என்னை தொடாதீர்கள், தூர விலகி நில்லுங்கள் என்று சீற்றத்துடன் திமிரி சுழன்று திரும்பிய இளங்கோ பிச்சி அவனை தீத்தி விடுவது போல விழித்து பார்த்தாள். நான் ஏன் உங்களை மன்னிக்க வேண்டும்? நானோ ஒரு துரோகியின் மகள், மனசாட்சியற்ற ஒரு வஞ்சக பாவியின் மகள். இதையெல்லாம் மறந்துவிட்டு என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறீர்களே? வேண்டாம், உங்களின் அந்த முடிவிலேயே நீங்கள் இனி இருந்து கொள்ளலாம். நான் சென்று வருகிறேன் என்று அனல் கதிர்களை வீசிக்கொண்டு நெளிந்தோடும் மின்னலைப் போல அவள் அங்கிருந்து அரண்மனையை நோக்கி விரைந்தோடி மறைந்தாள். கண்ணின் நீரெல்லாம் வடிந்து வற்றிய பிறகும் நெஞ்சத்தில் சுமந்த துயரம் நீர்த்து கரையாமல் மேலும் மேலும் வளர்ந்து உயிர்கூட்டை நெருக்கி பிழியவே அந்த வேதனையை தாளமாட்டாமல் புழு போல நெளிந்து கொண்டிருந்த இளங்கோ பிச்சி
படுக்கையை விட்டு எழுந்து உட்கார்ந்தாள். அங்கே ஒரு மூலையில் ஆதோத்திய வீணை ஒன்று தூசி படிந்து கிடப்பது அவள் பார்வையில் பட்டது. தன் மனப்பரப்பில் மூண்டு எரியும் துன்பத்தனலை இசையின் பனிப்படலத்தலாவது அணைக்க முயன்று பார்க்கலாமே என்று எண்ணியவளாக அந்த வீணையை எடுத்து வந்து மடியில் வளர்த்தி கொண்டு அதன் தந்திகளை மெல்ல உலர்த்து ஏதோ ஒரு பண்ணின் ஜீவனை இதமாக தட்டி எழுப்பினாள். ஆதோத்திய வீணை அழுதது. அவளுக்கு பதிலாக அதுவே இப்போது அழ ஆரம்பித்தது. அவளுடைய நெஞ்சத்தின் வாயாக அமைந்து அவளை விட இன்னும் அழகாக அவளத்தின் சகல சௌந்தரியங்களோடும் அது அழுது ஓலமிடத் தொடங்கியது. இசைக்கு இன்பம் சேர்க்கும் சக்தி மட்டுமா உண்டு? எதிர்மறையான இயல்பும் அதனிடம் உண்டு. அவள் மௌனமாக அழுதாள். ஆதோத்திய வீணை வாய்விட்டு அழுதது. அவள் தன் மனதிற்குள் அலறினாள். அந்த வீணையோ ஒளி சேர்த்து அலறி கதறியது. நான் ஏன் அப்படி ஆத்திரப்பட்டு நடந்து கொண்டேன்? அவருடைய பொன்னான மனதை என் பேச்சாலும் செயலாலும் புண்படுத்தி விட்டேனே. ஐயோ, அவர் என்ன பாடுபட்டாரோ! எப்படியெல்லாம் நெஞ்சம் நொந்து வெய்துயிர்த்தாரோ! வாய் திறந்து மனம் திறந்து மன்னிப்பு கேட்டாரே! அப்போதாவது என் கல்மனம் இலகி கரைந்திருக்க கூடாதா? பண்பறியா பேதை போல ஏதேதோ பேசி என்னை நானே சிறுமைப்படுத்தி கொண்டு விட்டேனே. அந்த வீணையின் தந்திகளை வேகமாக உலர்ந்தாள். இல்லை, என் பேச்சும் செயலும் சரிதான். என்னை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்ட அவருக்கு புத்தி புகட்டியே ஆக வேண்டும். இல்லையானால் அவர் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டேதான் இருப்பார். வீணையின் நாதம் சோர்ந்து தாழ்ந்தது. என் புத்தி ஏன் இப்படி பேதலித்து போகிறது? என்னை பற்றியோ என் தந்தையை பற்றியோ அவர் தவறான தகவல்கள் கேட்டு அதனால் அப்படி வீம்பும் கோபமுமாக நடந்து கொண்டு விட்டு பிறகு உண்மையை அறிந்து வருந்து இருக்கலாம். இல்லையானால் என்னிடம் மன்னிப்பு கோர வந்திருப்பாரா? இதை எண்ணி பார்க்காமல் அவரை மேலும் வருத்தப்பட வைத்து விட்டேனே. என்னை அவர் தனிமையில் சந்திக்க வந்ததற்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்குமோ? அதிமுக்கியமான செய்தி எதையாவது சொல்லத்தான் அப்படி தயங்கி நின்றாரோ? ஒருவேளை பாண்டிய மன்னரிடம் படை உதவி கோரிய அவருக்கு என்ன பதில் கிடைத்திருக்கும்? அன்று மாலை பாண்டிய நாட்டு படைகள் நெல்வேலியை நோக்கி பெயர்ந்து சென்ற பிறகு என்னுடைய அத்தையன்பர் அவரிடம் தனிமையில் ஏதோ பேசுவதற்காக அழைத்துச் சென்றாரே, அந்த விஷயம் கூட என்னவாக இருக்கும்? இந்த அரண்மனையின் கிழக்கு கோட்டை வாயில் அருகில் எங்கள் சோழிய படை ஒன்று இன்னமும் தயார் நிலையில் நின்று கொண்டிருக்கிறதே. அப்படி அதை நிறுத்தி வைத்திருக்க காரணம் என்ன? யாரால், எதற்காக இங்கு அந்த படை அனுப்பி வைக்கப்பட்டது? உண்மையில் அது சோழிய படைதானா, அல்லது ஏதேனும் யுத்த தந்திர முறையில் திரட்டிய பாண்டிய படையா? என்னை காண வந்த அவரிடம் நான் நல்ல விதமாக நடந்து கொண்டிருந்தால் இத்தனை கேள்விகளுக்கும் விடை கிடைத்திருக்குமே. அத்துடன் அவர் என் மீது கொண்ட கோபத்திற்கு காரணமும் தெரிந்திருக்குமே. இந்த விவரங்களையெல்லாம் அறிந்து கொள்ள முடியாதபடி எனக்கு நானே திரை போட்டுக் கொண்டு விட்டேன். என்னுடைய உதாசீன நடத்தையாலும் பேச்சாலும் மனம் உடைந்து மீண்டும் அவர் என் மேல் வெறுப்பையும் கோபத்தையும் வளர்த்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது? ஆதோத்திய வீணையின் மேல் தலை சாய்த்து துவண்டு கிடந்த இளங்கோ பிச்சி அந்த அறைக்குள் யாரோ வரும் காலடி ஓசை கேட்டு நிமிர்ந்தாள். என்ன குழந்தாய், உன்னை எங்கெல்லாம் நாங்கள் தேடி அலைவது என்று புன்முறுவலுடன் கேட்டுக்கொண்டே அத்தானி மண்டபத்தில் இருந்து அவசரமாக இறங்கி வந்தார் பாண்டிமா தேவி. சோழ இளவரசியின் வருகையை எதிர்பார்த்து பாண்டிய பேரரசரும் அமைச்சர் குலச்சிறையாரும் பிறரும் வெகு நேரமாக காத்திருக்கிறார்கள். நீயானால் இங்கே இந்த இருட்டறையில் புகுந்து இசை வேள்வி நடத்துகிறாயே என்று சிரித்துச் சொன்ன பாண்டிமா தேவி அவளை அன்புடன் அணைத்து அழைத்து கொண்டு அரண்மனை மூன்றிலை நோக்கி நடந்தார். அந்த அழகிய விசாலமான மூன்றிலின் நடுவே போடப்பெற்றிருந்த பொன் ஆசனத்தில் யுத்த சன்னத்தக்களுடன் கம்பீரமாக வீற்றிருந்தார் பாண்டிய பேரரசரான நெடுமாறர். அவரின் இருபுறமும் அமைச்சர் குலச்சிறையார் உட்பட அரசாங்க உயரதர அதிகாரிகள் பலரும் வரிசையாக நின்றிருந்தனர். அவர்கள் அனைவரும் யாரையோ ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல தோன்றியது. மூன்றிலுக்கு எதிரே போர்க்கள பயணத்திற்கான கவச அணிகளுடன் செருக்கும் மிடுக்குமாக இரு கரிய நிறப்புறவிகள் நின்றிருந்தன. அவற்றுக்கு அப்பால் கிழக்கு கோட்டை வாயிலின் நேர் எதிரே மிகப்பெரிய சோழிய சேனா சமுத்திர கயல் நந்தி புலி ஆகிய மூன்று தேச கொடிகளையும் ஏந்தி வீர ஆவேச கோஷங்கள் இட்டு அலைமோதி கொண்டு நிற்பது தெரிந்தது. இந்த காட்சிகளைக் கொண்டு ஒன்றும் புரியாமல் திகைப்படைந்து நின்ற இளங்கோ பிச்சி பாண்டிமாதேவியின் அணைப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு முன்றிலின் முகப்பு வாயிலை நோக்கி நடக்க முற்பட்டவள் அங்கே மற்றும் ஒரு காட்சியை பார்த்து வெளவெளத்து அப்படியே நின்றாள். ஒருவேளை அவள் கண்டது கோவிந்தவர்மனையோ? அடுத்த பதிவில் பார்க்கலாம்.